கும்பகோணம் வந்த பாஜக பிரமுகர் எஸ் வி சேகர் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தலைமையில் அது வேற வழியே கிடையாது. ஏன்னா இங்கே கட்சி வளரவே இல்லை. அண்ணாமலை தன்னை வளர்த்து கொள்வதற்கு உண்டான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறதுனால கட்சி வந்து பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் நான் தொடர்ந்து இதே தானே சொல்லிட்டு இருக்கேன். 2024 தேர்தல் முடியட்டும், அண்ணாமலை வந்து ஒரு 25 சீட்டு வாங்கி காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மன்னிப்பு கேட்டு போகிறேன். இதில் என்ன இருக்குது? நான் வந்து ஒரு 6 குதிரை ஓடுது, எந்த குதிரை ஜெயிக்கும்னு சொல்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழ் இப்போ பாராளுமன்ற தேர்தல் இந்த மாதம் வந்ததுன்னா கூட திமுக 30 சீட்டு வெற்றி பெறும். இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. அதுக்கு ஏன்னா இவ்வெறும் கூட்டணி பலமும் ஓட்டு எண்ணிக்கையும் தான் தேர்தல், அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அதனால் நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது பிடிக்காத விஷயங்கள் மட்டும்தான் காதில் விழும். அவங்கள பிடிச்சதுன்னு சொன்னால் அது காதலையே போட்டுக்க மாட்டோம். யதார்த்தத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். என்ன காரணம்? அண்ணாமலை வந்து எந்த அரசியல் அனுபவமும் இல்லாமல் அரசியலுடைய அடிப்படை அரிச்சவுடி கூட தெரியாமல் ஏதோ போலீஸில் இருந்துட்டு யாரோ தர சந்தோஷப்படுத்தி அவர் இவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவருக்கு இந்த பதவியை படார்னு கொடுத்துட்றாங்க. கட்சியில் ஒரு மாதம் கூட உறுப்பினராக இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு தலைவராக கொடுத்தது தமிழ்நாட்டு பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு, மிக மோசமான விளைவுகளை இந்த தேர்தலில் தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலையினால் சந்திப்பார்.